இன்றைக்கி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. அரிசி வந்து நான் ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இப்போ எப்படி வந்து இது பண்ண சாதம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரில் அந்த அரிசியை போட்டு அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கலைன்னா அந்த அரிசி வந்து நல்லா மெலிசாக இருக்காது, மொத்த மொத்தமாக இருக்கும். இல்லை நீங்கள் உடனே வேணும்னா கொஞ்சம் தண்ணி மூணு டம்ளராக போட்டு வச்சிங்கன்னா அரிசி கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு சவுண்டு விட்டுக்கிறேன். ஒவ்வொரு அரிசிக்கும் மாறும். நீங்கள் முன்னே ஊற வச்சிட்டிங்கன்னா கம்மியாக சவுண்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் உடனே வைக்கிற மாதிரி இருந்தால் மூணு சவுண்டாவது விடணும். இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது வந்து சாதம் எப்படி வைக்க தெரியாதவங்களுக்கு தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க.